நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன், அதாவது ஒரு வீடு, ஒரு வாடகை வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு ஆசை, நிச்சயமாக நல்ல ஆசை தான். அப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் அவங்க வந்து வாடகைக்கு இருக்காங்கன்னா இன்னும் ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து நம்ம லோன் டியூ கட்டினா நம்ம ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு லோன் போட்டு வீடு வாங்கும் போது நீங்கள் அந்த கட்டக்கூடிய அந்த 20,000 ரூபாய் நீங்கள் வாங்கின கடனுக்கு வட்டியாகவே போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையும், குறிப்பு அதாவது பேங்க் நிர்ணயம் பண்ணின அந்த டைமுக்குள்ள லோன் கட்ட முடியாத வெளியில கடன் வாங்கி கடன் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி பெரிய கடனாளி ஆயிடுறீங்க. இது எல்லாமே இன்னைக்கு நடைமுறையில நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா இதெல்லாம் தவிர்த்துருங்க. அதாவது சிறுக கட்டி பெருக வாழ்ந்து உங்களோட தகுதிக்கும் உங்களோட வருமானத்துக்கும் தகுந்த அளவுல கடன் வாங்கி சின்ன வீடா கட்டுங்க. அதன் பிறகு அந்த கடனெல்லாம் அடைத்த பிறகு பெரிய வீடா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருங்க. குறிப்பா மற்றவர்களுக்காக, மற்றவர் உறவுகளுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வாழ்றதை விட்டீங்கன்னாவே நீங்க நிம்மதியா இருப்பீங்க. இது ஒரு தகவல். அது போல நீங்க கடன் வாங்கி உங்களால கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்தால் ஒரு பிரியாணி இலையை எடுத்து நம்ம சமையலுக்கு இந்த பிரிஞ்சிக்கு நம்ம வந்து பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த பிரியாணி இலையை எடுத்து உங்களோட கடன் தொகை எவ்வளவு அப்படிங்கிறத கிரீன் கலர் மார்க்கர்ல எழுதணும். இது எப்போ எழுதணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 12 to 1:30 குளிகை நேரத்தில் அந்த நம்பர்ல அந்த பிரியாணி இலையில உங்களோட கடன் தொகையை எழுதி அப்பவே வந்து ஒரு பிளாக் கலர்ல கேண்டில் வாங்கிக்கோங்க. கருப்பு கலர்லாம் மெழுகுவர்த்தி கிடைக்கும், கருப்பு கலர்ல மெழுகுவர்த்தி கிடைக்கும். அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி அதில் இந்த பிரியாணி இலையை எரிச்சு விட்டுருங்க. இந்த குளிகை நேரத்தில் எரிச்சிட்டு அந்த டைமில் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எழுதி ஒரு கவருக்குள்ளே எழுதி ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் 12 to 1:30 இது போல பிரியாணி இலையில எழுதி கருப்பு கலர் மெழுகுவர்த்தியில எரிச்சிட்டு உங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை எழுதி உங்கள் பேர் எழுதி யார் பேரில் இருக்கோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாத்தையும் ஒரு கவரில், ஒரு வெள்ளை கலர் கவரில், ஒயிட் கலர் கவரில் எழுதி அதுக்குள்ளே ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டு வாங்க. மாதம் ஒரு முறை நீங்கள் லோன் கட்டும்போது இந்த பணத்தையும் அது கூட கட்டிடுங்க. எப்போவுமே பேங்க் லோன் கட்டுறதுக்கு சிறப்பான நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 12 to 1:30 நீங்கள் பேங்க் லோன் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் உங்களோட கடன் அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். நம்பிக்கையோட இதை செய்யுங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.